வணக்கம். ஸ்ரீ கௌரா ஃபவுண்டேஷன் இயக்கத்தின் நோக்கம் மக்களின் மனங்களில் மாற்றங்களை உண்டாக்குவதற்காக தான். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கற்றுட்டு வந்துட்ருக்காங்க. இந்த இயக்கத்தில் ஸ்லோகம், தியானம், மூச்சு பயிற்சி, கதைகள் மூலிமா அன்பு பக்தி இதை எப்படி வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். இதில் வந்து பல பேர் பயனடைஞ்சிட்ருக்காங்க. எதிர்காலத்தில் இது பல பேருக்கு, பல மக்களுக்கு இது பயனடையணும் அப்படிங்கிறது தான் இந்த இயக்கத்துடைய முக்கிய நோக்கம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எப்படி தனியார் பள்ளியிலேயும் மட்டும் நடத்தாமல் அரசு பள்ளியிலேயும் பள்ளி குழந்தைகளுக்கு நீங்கள் இதை நடத்தி கொடுக்க வேண்டும். அதற்கு அரசின் சார்பாகவும் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே நாங்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம். தனி மனிதனுடைய ஒழுக்கத்தை உருவாக்குகின்ற ஒரு நிலை ஆன்மீகத்தில் தான் இருக்கும். உள்ளே குழந்தைகள் இருந்து ஆரம்பித்தால்தான் அந்த நாடு குழந்தைகள் வளர வளர அந்த ஆன்மீகம் தலைக்கும். எனவே குழந்தைகளாக உங்களிலிருந்து ஆரம்பித்தால்தான் அந்த ஒரு காரியம் வெற்றிகரமாக முடியும் என்பதற்காகத்தான் உங்களை வைத்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்திருக்கிறார்கள். இது கிறிஸ்டியனும் முஸ்லீமும் ஹிந்துவுக்கும் எல்லாருக்கும் ஒரு ஜீவன நாடி. அனைத்து பள்ளிகளிலும் கற்றுக் கொடுத்து இந்து சனாதன தர்மத்தை காக்க வேண்டும். நாம் மனது அமைதி அடைவதற்கும் நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் இது போன்ற நல்லொழுக்கம் உள்ள கதைகளை சொல்வது மிக மிக அவசியம். தவறே செய்யாத மனிதர்கள் உண்டா என்று கேட்டால், தெய்வம் மனிதனாக வந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். நம்முடைய நிலையிலே நம்மை உயர்த்திக் கொள்வதற்கான முயற்சிகளிலே நாம் வெற்றி பெறுவோம் என்று சொன்னால் அது மகத்தான வெற்றியாக இருக்கும். அதைத்தான் இந்த மாணவ கண்மணிகளுக்கு நம்முடைய கௌரா ஃபவுண்டேஷன் அவர்கள் நல்ல சிந்தனைகளின் மூலமாக, நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்துவதன் மூலமாக, இறை வழிபாட்டின் மூலமாக மனதை ஒருநிலைப்படுத்துதலும், எந்த நிலையிலும் அந்த மனம் ஒருபோதும் தடமாறி விடக்கூடாது என்பதை வலியுறுத்துவதாக அமைந்திருப்பதாக நான் பார்க்கிறேன். இறைவன் என்பவன் மதம் சார்ந்தவன் அல்ல. எல்லா மதங்களையும் உள்ளடக்கியவன்தான் இறைவனாக இருக்க முடியும். அரசு பள்ளியினுடைய கதவுகள் இது போன்ற நல்ல முயற்சிகளுக்கு நிச்சயமாக திறக்கப்படும் என்பதை அவர்களுடைய குரலிலே இருந்து நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 3000 மாணவர்களை தொட்டு இருக்கின்ற இந்த முயற்சி, 30 கோடி மாணவர்களையும் தொடுகின்ற நாள் இந்த மண்ணிலே உருவாக வேண்டும் என்று வாழ்த்து. நிறைய பேர் நல்லா பாடுறாங்க, ரொம்ப சூப்பர்பா, நிறைய டான்ஸ் ஆடுறாங்க அழகா. எதுனா எக்ஸிபிட் பண்றதுக்கு பயமா இருக்குங்க மேம். ஸோ அந்த மாதிரி நிறைய இருந்தாங்க. நாங்கள் த்ரூ ஸ்லோகா, மெடிடேஷன், தியான பயிற்சி மூலிமா இது எந்த அளவுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் எடுத்தோம். இதில் 100% சக்ஸஸ்ன்னு தான் சொல்லணும். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட எனர்ஜி பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்குவீங்க. என் பேர் முபீனா. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன். எந்த கொஸ்டின் கேட்டாலும் நான் உடனே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கிறேன். எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கணும், கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். எல்லாரும் எல்லாமே நம்மளால் முடியும். எந்த ஒரு விஷயத்துலேயும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவேன். ரிலாக்ஸாக இருக்கும் மைண்டு. பேட் திங்கிங்லாம் இப்போ என்னை விட்டு போயிடுச்சு. வி ஷுட் ரெஸ்பெக்ட் ஆர் எல்டர்ஸ். நாமளே விஷ்ணு பக்கத்தில் இருக்க மாதிரியே இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம நல்ல விஷயங்களை உள்ளே எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும். அதுக்கு தகுந்த பயிற்சிகள் தேவையாக இருக்குது. ஸோ அந்த பயிற்சிகள் என்னென்ன பயிற்சிகள் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் ஸ்ரீ கௌரா ஃபவுண்டேஷன்லேருந்து கொடுத்துட்ருக்கோம். இது என்னுடைய உழைப்பு மட்டும் இல்லை, இதில் வாலண்டியர்ஸ் நிறையா இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேன்னா அத்தனை வாலண்டியர்ஸ்னால தான் இன்றைக்கி இங்கே நிற்கிற முடியுது. ஸோ எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எல்லாருக்குள்ளேயும் முடியுங்கிற தன்மை ஈஸியாக வெளியில் வைக்கக்கூடிய இந்த மந்திர சக்திக்கு இருக்குது. நம்மால்